Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. சரி, இப்போ கிடுகுன்னு ஒரு படம் நீங்க பண்ணீங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். இப்போ அதனுடைய பிரச்சனைகள் ஒன்று ஓடிட்டே இருக்குது. என்ன பிரச்சனை? கிடுகு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 3rd வந்து தமிழ் டிவினு ஒரு டிவி தான் ரிலீஸ் பண்ணாங்க யூடியூப்ல. ஆமா, அது எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. உங்க படத்துக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. இயக்குனர் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வந்துட்டு நான் தலைமறைவா இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலையில அந்த வீடியோ இருந்தது. மேலிடத்துல இருந்த பிரசர் வர வழி இல்லாம என்னை தேடுறாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் ஏன் தலைமறைவா இருக்கணும்? இவர் கேரக்டர் பேர் வந்து கோட்ஸ்னு வச்சிருந்தாரு. அந்த பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என் மாவட்டத்துலேருந்து எஸ்பிஎஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் ஷூட்டிங்கை முடிச்சு நான் நேரில் போனேன். இப்போ உங்களை கூப்பிட்டு காவல்துறை கேட்குறாங்க, என்ன விஷயங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல? இல்லை, அவங்க என்னென்னா கேட்டால் டெல்லி நாங்கள் டேரக்டர் பேசணும். இப்போ இந்த இயக்குனரை தேடுறதுக்கான காரணம் என்ன? ஒரு கோட்ஸேங்கிறத வந்து நீங்க பாசிட்டிவா எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவரு மகாத்மா காந்தியை சுட்ட ஒரு மனிதர் அப்படிதான் நம்ம அவரை பாக்குறோம். அவரை நீங்க பாசிட்டிவா காட்டுறீங்கன்னும் போது வந்துட்டு ஒரு தப்பான ஒரு சித்தாந்தத்தை புகுத்துறதுக்கான ஒரு வேலையா இருக்கும் சொல்லி அரசாங்கம். இல்ல சார், ஆக்சுவலி இப்ப கோட்ஸேயோட செயல்பாடுகளை பத்தி இந்த படத்துல பேசவே இல்லை. அவர் சுட்டுக்கோன காலம் வேற. அதை பத்தி நமக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் டீடைல் எதுவுமே கிடையாது. அதான் இப்ப நீங்க சொல்றது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா எவிடன்ஸ் இல்ல. சோ அவர் நல்லவரா கூட இருக்கலான்ற மாதிரி பதிவு பண்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்மளை தேடுற ஒரு ஆள் வந்துட்டு டிஎம்கே, நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த ஆள் பிஜேபி, படம் ரிலீஸ் ஆனது தாமரை டிவி. இங்கேயே அதை தடை பண்ணி முடிச்சு அவங்க சென்சார் கொடுக்கலைனா இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இந்த கேஸு இவ்வளோ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏன் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதுவே தவறுன்னு நான் சொல்கிறேன். சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் அதை தடை பண்ணுறது அதை விட தவறுன்னு நான் சொல்கிறேன். ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது நடிகர் திரு விஜய் சந்துரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இப்போ கிடுகுன்னு ஒரு படம் நீங்கள் பண்ணீங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். ஆமாம் சார். இப்போது அதனுடைய பிரச்சனைகள் ஒன்று ஓடிட்டே இருக்குது. என்ன பிரச்சனை அது? ஆக்சுவலி நீங்கள் சொன்னது ஒரு சிறு திருத்தம் சார். ஒன் இயருக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனிச்சு, நீங்கள் இன்னும் ரிலீஸ் பண்ண விடலை. பட் ஆனால் யூடியூப்லலாம் நிறைய இடங்கள் இல்லை சார். சினிமா அப்படின்னாலே தியேட்டருக்கு வந்தால் தான் அதோட ரிலீஸாக ஒரு நடிகனோ ஒரு இயக்குனரோ எடுத்துப்பாங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ண விதம், ஸோ அது ஒரு சின்ன வருத்தம். என்னென்னா தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு படம் தான் கிடுகு. இது தனிப்பட்ட விதமாக ஏன் எடுக்கிறாங்க எங்களுக்கு தெரியல. இன்னொரு விஷயம், நடித்த எங்களுக்கும் நிறைய ட்ரபிள்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி கிடுகு படங்கிறது வந்து எடுக்கப்பட்டு சென்சார் போர்டு போணுச்சு. சென்சார் போர்டில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லா கண்டிஷனையும் ஃபில்டர் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஸ்டெப் எடுத்து போனோம். இப்போ நான் அதில் நடிச்சிருக்கேன், ஸோ என் படம் வெளில வருது அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டைரக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டோம், சார் எப்போ சார் ரிலீஸ் அப்படின்னு. டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஷனில் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு. அதுக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொன்னாங்க, ஒரு 100 தியேட்டருக்கு மேலே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இது என்ன படம், இது என்ன, நிறைய விஷயங்கள் உள்ள உங்களுக்கு தெரியும். அந்த ட்ரெய்லரில் வந்து எக்கச்சக்கமான விஷயம் சொல்லியிருப்பாங்க, அரசியல் சம்மந்தமாகவும் இருக்கும், ஜாதி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்தாலும் மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு டேட் அறிவித்து ரிலீஸ் பிளான் பண்ணோம். பிளான் பண்ணும்போது தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் ரெடியாக இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ நாங்கள் முயற்சி எடுத்து போராடி வரக்கூடிய எங்களுக்கு வந்து படத்தை எடுத்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது பெரிய சேலஞ்ச். ஒன்று தியேட்டர் நாங்கள் ரெண்டல் எடுத்து ஓட்டணும், இல்லைன்னா வாடகை கொடுத்து ஓட்டணும். ஸோ இப்போ போஸ்டர்ஸ் ஓட்டுறதுலேருந்து எல்லா கஷ்டமும் அனுபவிச்சு கடைசியிலே எங்களுக்கு லாபம் கிடைக்குமா, அதுக்கப்புறம் ஒரு புது ஹீரோட படத்தை சேட்டலைட் சேனல்ஸ் வாங்கிக்குவாங்களா, ஓடிடி வாங்கிக்குவாங்களா, அதோட எஃப்எம்எஸ் எப்படி போகும், இந்தமாரி பல கருத்துக்கள் இருக்குது. இந்த பிரச்சனைலாம் தாண்டி அந்த படம் ஜெயித்தாதான் அந்த தயாரிப்பால் அடுத்த படம் பண்ண முடியும், எங்களுக்கு அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து நியூ ஃபேஸ்க்கான பெரிய பிரச்சனை. என்னோட முதல் படம் வந்து 181, பெண்களுக்கான உதவி எண். ஸோ இன்றைக்கி லவ்ன்ற பேரில் வந்து ஈஸியாக இருக்கும், இல்லை ஏதோ தவறு லவ் பண்ண நம்பி போய் ஒரு பையனை நம்பி ஏமாறுற பெண்களுக்காக அந்த படம் நாங்கள் எடுத்தோம். அது ரொம்ப நல்லாவே போணுச்சு. அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 100 தியேட்டருக்கு நாங்கள் ரிலீஸ் ஓன் ரிலீஸ் தான் பண்ணோம், பெரிய ரிஸ்க் எடுத்தோம். ஸோ அதில் சேலஞ்சஸ் நிறைய ஃபேஸ் பண்ணோம். அதுக்கடுத்து 2nd படமாக கிடுகு வந்துச்சு. இந்த கிடுகு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 3rd வந்து தாமரை டிவின்னு ஒரு டிவி தான் ரிலீஸ் பண்ணாங்க யூடியூப்பில். ஆமாம், அது எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஒரு நடிகனா நான் ஃபோன் பண்ணி இயக்குனர்கிட்ட கேட்டேன், என்ன சார் திடீர்னு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு. இல்லைங்க, நான் தியேட்டர் ரிலீஸ் பண்ணதாக பிளான் பண்ணேன், நிறைய தியேட்டரில் போய் பேசினேன். ஸோ யாருமே வாங்கிக்க, ஐ மீன் ரிலீஸ் பண்ண ரெடியாக இல்லாமல் இருந்தாங்க. சார் ஓன் ரிலீஸ் பண்ணலோன்னு ரிஸ்க் எடுத்து போயிட்டு தியேட்டரில் பணம் கட்டணும். ஸோ வாடகை கெடுத்து கியூபில் போயிட்டு பணம் கட்டி எல்லா ரிஸ்க் எடுத்தோம். கிட்டத்தட்ட 500,000 செலவு பண்ணோம். விடிஞ்சால் படம் ரிலீஸ் ஆக போகிற டயத்தில் திடீர்னு ஃபோன் பண்ணி உங்கள் படத்துக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க, தியேட்டரில் வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
ஏன்னா மக்கள் வந்து இந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க ரொம்ப அப்படின்னு தெரிஞ்சதுனால ஓகேன்னு யூடியூப்பில் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். நிறைய சேனல் வந்து யோசித்தாங்க, இல்லை இந்த படம் தியேட்டருக்கு வரையே தடை பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் எப்படி எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் இயக்குனருக்கு தாமரை டிவின்னு ஒரு சேனல் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இயக்குனர் வந்து எந்தவித கண்டிஷன் போடவே இல்லை. உங்களுக்கு தெரியும் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு, தயாரிப்பாளரும் சரி இயக்குனரும் சரி படத்தை மக்கள்கிட்ட சேர்த்தா போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போது தாமரை டிவி தைரியமாக வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் ஃபினான்ஷியலாக இந்த படம் ஜெயிச்சுதான்னு பார்த்தா இல்லை. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, மக்கள்கிட்ட சேர்ந்துச்சு, கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸ் நிறைய போயிடுச்சு. ஸோ இது தியேட்டருக்கு வந்திருந்தா மேபி அந்த தயாரிப்பாளர் தப்பிச்சிருக்கலாம், இயக்குனருக்கு அடுத்த படம் கிடச்சிருக்கலாம், அதில் நடித்த நடிகர்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடச்சிருக்கலாம், இது எல்லாமே தலைப்பட்டுச்சு. ஸோ ஒரு படத்துக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு தான். அங்கே போயிட்டு சர்டிஃபிகேட் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக அந்த படம் தியேட்டருக்கு வர முடியும். ஸோ இந்த படத்தை வெரிஃபை பண்ணி சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்த அப்புறம் இந்த படத்தை ஏன் தடை பண்ணாங்க, இந்த படத்தில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குது, எதுவுமே எங்களுக்கு புரியல. ஏன்னா நான் அதில் ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கேன், ஹீரோவாக லீட் எடுத்து பண்ணியிருக்கேன், டெல்டா வீரமணி அப்படின்னு. என்னோடய இந்த அவுட்லுக்கில் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய வேரியேஷன் இருக்கும். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக பிளாக் மேக்கப் போட்டு, ஏன்னா டெல்டா மாவட்டத்தில் உள்ள ஒரு விவசாயி, ஒரு ஒரு கருப்பாக டல்லாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு லவ் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரைசேஷனை வச்சு எப்படி பிளேன்னு ஒரு அழகான பிளே இருந்துச்சு, லவ் இருந்துச்சு. ப்ளஸ் அந்த படத்தில் நிறைய கருத்துக்கள் வந்து நடந்த உண்மை சம்பவத்தையெல்லாம் வந்து சித்தரிக்கப்பட்டு படமாக பண்ணாங்க இயக்குனர். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. அது மக்கள் பார்த்துட்டு சப்போஸ் தியேட்டருக்கே வந்திருக்கு, மக்கள் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்லை, பொய் சொல்லியிருக்கீங்க, இந்த படத்தில் தவறுகள் நிறையா இருக்குதுன்னு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா ஒரே நாளில் தியேட்டர் எடுத்துக்கிடுவாங்க, சப்போஸ் தியேட்டருக்கு வந்திருந்தா. ஆனால் மக்களோட கருத்துக்கள் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு யூடியூப்பில். ஸோ இது தியேட்டருக்கு வந்திருந்தால் நல்லாயிருக்குங்கிறது எங்களோட அபிப்பிராயம். அதுக்கப்புறம் அந்த படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு நீங்கள் கருத்துக்களை லாக் பண்ணீங்க, அதில் ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி கேஸ் போட்டால் ஓகே, வரவே வீடெல்லாம் தடை செஞ்சிச்சுன்னா அப்புறம் இதுக்கு சென்சார் போர்டு. இப்போ எனித்திங் ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சென்சார் போர்டு, என்னென்னா இந்த படம் இப்படி தான் இருக்கணும், இந்த கண்டிஷனில் இருக்கணும், நிறைய ரூல்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு ரூல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவ்வளோ கேரக்டரைசேஷன் பேரை மாற்றி ஒரு கேரக்டர் பேர் வந்து கோட்ஸேன்னு வச்சிருந்தார் டேரக்டர். அந்த பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டேரக்டர் சொன்னார், கோட்ஸேன்னு ஒரு பேர் யூஸ் பண்ணதையும் நீங்கள் தடை சொல்கிறீங்க, நான் கோட்ஸேங்கிற பேரில் ஒரு படமே எடுத்து காமிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதேமாதிரி இப்போ அடுத்து நாகூரான் கோட்ஸேன்னு ஏதோ ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு, அதுக்கான ட்ரைலர் கூட வெளியிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சென்சார் போர்டு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு படம் ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 60 சீன் 80 சீன் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் பாதி சீனை வந்து கட் பண்ணுவாங்க சம் ரீசன்ஸ். அதை ஃபில்டர் பண்ணி தானே சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் தியேட்டருக்கு கியூபுக்கு பண்ண வேண்டிய பண்ணுறோம். அதுக்கப்புறம் தடை பண்ணால் ஏன், எனக்கு அது புரியல ஒரு விஷயம். இப்போ என்ன காரணத்துக்காக தடை பண்ணுறாங்க படம்? அந்த ட்ரைலரில் வந்து ஜாதி சம்மந்தமாக இருக்குது, மத சம்மந்தமாக இஷ்யூ இருக்குது. என்ன ஜாதின்ற மாதிரியான ஒரு புரியல அதில் குறிப்பிட்டு. ஆக்சுவலி வந்து என்னென்னா படத்தை முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி எந்த பிரச்சனையும் உள்ளே வைக்கலை. இப்போது ஒரு கற்பனையில் வச்சுக்கோமே, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு வேறு மதத்து பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதுக்கு உங்களோட ஒரு குரூப்பை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, கலப்பு திருமணம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆப்போனன்ட் குரூப் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட குரூப் என்ன செய்வாங்க, அது பண்ணது தவறு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா லவ்னா நல்லதுக்கு இருந்தீங்களா ஆப்போசிட்ல இருந்து, இல்லை இதில் என்னன்னா லவ்க்கு சப்போர்ட் பண்ணி அந்த படம் இருந்துச்சு. என்னன்னா இப்போ பெற்றவங்க இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் போய் கேட்பாங்க, என் பொண்ணு ஓடி போயிட்டா காப்பாத்துங்கன்னு. இந்த லவ் பண்ண குரூப் என்ன செய்வாங்க, எங்களை காப்பாற்றுன்னு அவங்க ஒரு ஏக்கத்துக்கு போகும். இப்படி ரெண்டு ஏக்கத்துக்கு போகும்போது என்னன்னா இந்த நடுவில் உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து இதை அனலைஸ் பண்ணி தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் உள்ளே வச்சுருந்தோம். அப்படி வச்சிருந்ததில் வந்து நீங்களே வந்து சப்போர்ட் பண்ணி கலப்பு திருமணம் பண்ண சொன்னீங்க. அரசியல் கட்சிகள் உங்களுக்கு தெரியும், இவ்வளோ காலத்தில் கலப்பு திருமணம் பண்ணால் தான் வந்து மக்கள் வந்து உன்னோட குறிப்பாக திராவிட கட்சிகள் அப்படிதான் மேபி. பட் ஒன்ஸ் அப்பான் டைம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளில் பொதுவாக ஒரு விஷயம் இருந்துச்சு, என்னென்னா மக்கள் வந்து ஒன்றா சேரணும், இணையணும், ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் அமையணும் அப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சு. தமிழ் முறை கல்யாணம்ங்கிறதுலாம் நிறைய இருந்துச்சு, அதுக்கு சப்போர்ட் பண்ண கட்சிகள் நிறைய. ஸோ அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த கலப்பு திருமணம் அப்படின்னு பண்ணிட்டா ஜாதி மதத்தை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணி அதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க. அப்போது சப்போர்ட் பண்ணுறதும் நீங்களே, எகெயின்ஸ்டாக செயல்படுறதும் நீங்களே இந்த கட்சிகள். ஸோ இதை வந்து ஒரு சீனாக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இப்போது பஞ்சமி நிலம்னு ஒரு விஷயம் இருக்குது, அசுரனில் கூட அதை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த விஷயத்தையும் இந்த இதில் வச்சுருக்காங்க. இப்போ அசுரன் படத்தில் அதில் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த படத்தை தடை செய்யலை, ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ இந்த பஞ்சமி நிலம்னு ஒரு விஷயத்தை இந்த படத்துலேயும் ஒரு கண்டென்ட்டாக வச்சாங்க. ஒரு பெண் வந்து பஞ்சமி நிலத்தை இழந்துட்டா, அப்போது அவள் கொல்லப்படுறா, அவளோட ஃப்ரெண்டு வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த 5 பேர் இந்த படத்தில் உள்ள 5 கேரக்டரைசேஷன் போய் யார் வந்து அந்த பொண்ணை கொலை செஞ்சாங்களோ அவங்கள போய் ரிவெஞ்ச் எடுத்து கொலை. இதுதான் அந்த படத்தோட நாட். ஸோ பஞ்சம் நிலத்துக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். ஸோ இந்த விஷயத்துக்காக தடை பண்ணாங்களா, இல்லை அந்த ஜாதி சம்மந்தமாக இருக்கக்கூடிய லவ் மேரேஜை பற்றி டீட்டெயிலாக மக்களுக்கு தெரியப்படுது எதுக்காக தடை பண்ணாங்கிற கருத்து வந்து இப்போ வரைக்குமே எங்களுக்கு புரியலை.
அப்படின்னா சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கூடாது. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு, அப்போ வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, சென்சார் போர்டு அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு. இப்போ உங்களுக்கு தடை விதிக்கிறது பிரச்சனை கொடுக்கறதுங்கிறது வந்துட்டு எந்த கவர்மெண்ட்? ஸ்டேட் கவர்மெண்ட்டா? ஆமாம், ஸ்டேட் கவர்மெண்ட். ஆமாம் கண்டிப்பாக. இப்போ இது வந்துட்டு உங்கள் படத்துக்கு மட்டுமா இல்லை குறிப்பாக உங்கள் இயக்குனருக்குமா? ஏன்னா உங்கள் இயக்குனர் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, அவர் வந்துட்டு நான் தலைமறைவாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலையில் அந்த வீடியோ இருந்தது. அவர் ஏன் தலைமறைவாக இருக்கணும், என்ன நடந்திருக்கு உள்ள? இல்லை ஆக்சுவலி என்னென்ன சார், படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ அந்த படம் வந்த புதுசில் வந்து படத்தை தடை பண்ணிட்டாங்க முடிஞ்சு. இப்போ யூடியூப்புங்கிறது அதுக்கும் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிடுச்சு, மக்களும் பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் தேட்டருக்கு வந்திருந்தால் நல்ல படமாக இருந்திருக்கும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அப்படி தான் வந்து டாக் இருந்துச்சு. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் அதில் இருந்த பர்டிகுலராக பார்த்தா டேரக்டர், அடுத்து ப்ரொடியூசர், நடித்தவங்க இப்படி தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 month before வந்து என்னோட மாவட்டத்தில், என் மாவட்டத்தில் நான் குறிப்பிட்டு இப்போ சொல்லலை, டெல்டா சைட்டுன்னு சொல்லிட்டேன். என் மாவட்டத்துலேருந்து எஸ்பிஎஸ்லேயே ஒரு ஃபோன் வந்துச்சு, சார் எங்கே இருக்கீங்க? ஏன் சார் என்ன விஷயம்னு கேட்டேன். இந்தமாரி கிடுகு படத்தில் நீங்கள் தானே ஹீரோவாக நடிச்சிங்க? ஆமாம் சார். ஷூட்டிங் கூட உங்கள் ஊரில் தான் நடந்துச்சு? ஆமாம் சார், நான் ஒரு நடிகனா நான் போய் நடிச்சு கொடுத்துட்டு வந்தேன், அதோட என்னோடய வேலைகள் முடிஞ்சு நான் அடுத்த படம் வந்து இந்த கேரளாவில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு சார், அடுத்த படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இல்லை சார் உங்களை பார்க்கணுன்னாங்க. என்ன விஷயம் சார்? இந்தமாரி இயக்குநர்கிட்ட பேசணும், அவரை தொடர்பு கொள்ள முடியல, அடுத்து நீங்கள் தான் ஹீரோ பண்ணியிருக்கீங்க, ஸோ இயக்குனர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. சார் தெரியல, அந்த படம் முடிச்சுட்டு அவர் போயிட்டார். ஸோ இயக்குனர்கிட்ட ஒரு நடிகன் போனால் அவனோட ரோல் என்னென்னா நடிக்கிறது, நடித்து முடிச்சா அடுத்தடுத்த படத்தை வாய்ப்பு நாங்கள் தேவை, ஒரே டேரக்டர் டிபெண்ட் பண்ண கிடையாது சார். ஸோ அவர் அடுத்த படம் பண்ண போயிட்டார். அவர் என்ன படம் பண்ணியிருக்காரு என்ன, அதை நான் ரிசர்ச் பண்ணால் என்னோட தொழில் என்னால் பார்க்க முடியாது. ஸோ நான் வேறு படத்தில் இருக்கேன் சார்னு சொன்னேன். அவர் நம்பர் கொடுங்கன்னாங்க, கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நேரில் வர சொன்னாங்க. நான் ஷூட்டிங்கை முடிச்சு நான் அப்புறம் நேரில் போனேன் காவல்துறையில் போய். ஆமாம், அவங்க என்னென்னா இதுமாதிரி நீங்கள் வந்து இதில் இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ இப்படிலாம் விசாரணை. இந்த நான் இதுக்கு நேரில் போனேன்னா ஒரு விஷயம், என்கிட்ட ஃபோனில் கால் பண்ணி என்கிட்ட டீட்டெயில் ஃபுல்லாக கேட்டாங்க. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்கு போலீஸ் போயிருக்காங்க. என் வீட்டில் என் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் விசாரணை பண்ணியிருக்காங்க, அவர் கல்யாணம் ஆயிடுச்சா, எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவங்க மனைவியோட ஊர் இது, நிறைய டீட்டெயில் விசாரிச்சிருக்காங்க. இது எனக்கு ஏன் இப்படி விசாரித்தாங்க என்னங்கிற ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நடிகனா ஃபோன் அவாய்ட் பண்ணல, ஃபோன் அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ஸோ ஒரு இயக்குனரை பற்றி கேட்குறாங்க, நடித்த ஒரு காரணத்துக்காக என்னோடய வீடு வரைக்கும் போலீஸ் போயிருக்காங்க, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வர சொல்கிறாங்க. இது ஏன் ஒரு படத்தில் நடித்த எல்லா ஹீரோவையும் நீங்கள் போயிட்டு ஈஸியாக வந்து இன்றைக்குள்ளே ஃபெமிலியர் உள்ள, இப்போ கமல் சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, விஜய் சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சு, இந்தமாரி நடிகர்கள் நிறைய பேர் கட்சியில் இருக்காங்க. ஸோ அவங்கள போய் நீங்கள் ஈஸியாக வந்து இந்தமாதிரி ஒரு படத்தை நடித்ததுக்காக போய் பேசிட முடியுமா? ஸோ ஒரு புதுமுக நடிகர் கூட வந்துட்டு அவருக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயம்னா டக்குனு நெய்வேலியிலேருந்து விஜய் வந்துட்டு இங்கே கொண்டுட்டு வந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு விஷயம் கண்டிப்பாக, பட் அது என்ன காரணம் இருக்குல்ல சார். இப்போ ஒரு படத்தில் நடித்த நடிகருங்கிறவங்க ஒரு இயக்குனர் சொல்கிறத கேட்டு நடிக்கிறவங்க தான், அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்க தெரியுமா என்ன காரணம் அப்படின்னு? இப்போ விஜயை வந்துட்டு நெய்வேலியிலேருந்து இங்கே கொண்டுட்டு வந்ததுக்கான காரணமாக சொல்லப்பட்டது வந்துட்டு டேக்ஸ் வரி ஏய்ப்பு செய்திருக்கலாம், அதனால் அவரை வந்து நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னாங்க, அப்புறம் இல்லைன்னு விட்டுட்டாங்க. உங்களையும் அதே மாதிரி வந்து பார்க்கறதுக்கான அப்போ காரணம் ரொம்ப சீரியஸாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள். அந்த கேள்வியை நானும் போலீஸ் தரப்பில் கேட்டேன், என்னன்னா நீங்கள் அதை படம் நடிச்சிருக்கீங்க, உங்கள் ஊரில் ஷூட்டிங் நடந்திருக்கு, ஸோ அதனால் அந்த இயக்குனர் நாங்கள் பேச ட்ரை பண்ணுறோம், அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபு, ஸோ உங்கள் வீட்டில் இருப்பாரோ உங்கள் கூட இருப்பாரோன்னு யோசித்தோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க கேள்விகள் வச்சாங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்னேன். என்னோடய பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன். கேட்டதுக்கப்புறம் ஓகே சார் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள், இதுக்கு மேலே உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், ஏதாவது விஷயம்னா ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ நான் அப்போ என்ன எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, இப்போ திரும்ப அந்த படத்துக்காக ஒரு விஷயத்தை வச்சு கேட்குறாங்களே ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் என்னோடய டியூட்டி வந்து காவல்துறை கூப்பிட்டாங்கன்னா போய் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதோ அவங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறதோ என்னோடய டியூட்டி, நான் அதை செஞ்சுட்டேன். இப்போ ஃபர்தராக அடுத்த படம் நோக்கி நான் பயணிக்கிறேன். எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்னா, இப்படி தணிக்கைக்குள்ளாத அந்த சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு படத்துக்கு இவ்வளோ ஒரு டிஸ்டர்ப்டு, அந்த படத்தை தேட்டர் இப்போ வரைக்கும் விடலை, மறுபடியும் எங்களால் ரீரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா? ஒரு நடிகனா எனக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருக்குது, நான் நடித்த படம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஆமாம், ஏன்னா எனக்கு அதில் லவ் சீக்வன்ஸ் இருக்குது, நான் அப்படி தான் பார்ப்பேன். இந்த படத்து உள்ள அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஒரு நடிகனாக நான் பார்க்குறது என்னென்னா, நான் நடித்த சீன் எனக்கு ஒரு லவ் சீன் வச்சுருக்காங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசின டைலாக் இருக்குது, அதை வந்து ஒரு 4 டேரக்டர் பார்த்தாங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே இந்த படத்து மூலிமா, அப்படி தான் நான் யோசித்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படம் தேட்டருக்கு வரல. யூடியூப்பில் பார்க்குறவங்களும் உங்களுக்கு தெரியாதில்ல, பெருசாக அதில் இம்ப்ரெஷன் இருக்காது. என்ன தான் இருந்தாலும் ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு பார்த்து அதில் ஒரு என்னோடய ஃபோட்டோ இருக்கிறதுங்கிறது ஒரு நடிகனுக்கான ஒரு ரெகக்னேஷன், அதான் நான் எதிர்பார்ப்பேன். அது எனக்கு நிறைவேறலை, அது ஒரு பெரிய வருத்தம் வச்சுங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணேன்னு சொன்னால 181, அந்த படத்துக்கு சென்னையில் மட்டும் தமிழ்நாடுல அனைத்து சேனல்களையும் நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், டிவி சேனலில், யூடியூப் சேனலையும் கொடுத்துருக்கேன், அந்த படத்துக்கு சப்போர்ட் இருந்துச்சு. இந்த கிடுகு படத்துக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் டிவி சேனல் இன்டர்வியூ, இப்போ உங்கள் சேனலில் வந்து நான் இன்டர்வியூ கொடுக்குறேன்னா சீரியஸ்லி நான் ஃபஸ்ட்டு உங்களை தேங்க் பண்ணோம். என்னென்னா தைரியமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண யோசித்த தேட்டர்கள் மத்தியில், ரிலீஸ் பண்ண யோசித்த யூடியூப்கள் மத்தியில், அந்த நடிகர்கள் நடித்த நடிகர்கள் இயக்குநர்களுக்கு யாருமே இன்டர்வியூ கூட வாய்ப்பு கொடுக்காத மத்தியில் நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் திரும்ப என்னை கூப்பிட்டு இந்த படத்துக்காக
என்கிட்ட கேள்வி கேட்குற விஷயம் நிஜமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த தைரியத்துக்கே உங்களை நான் பாராட்டணும். இன்னொரு விஷயம், இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணல, ஓகே யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணோம், அதில் நடித்து இவ்வளோ பேர் இருக்காங்க, ஏன் யாரையும் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு இன்டர்வியூக்கு பண்ணல, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஏன் யூடியூப்லாம் தயங்கினாங்க என்னங்கிற கேள்வி போகிறக்கு எங்களுக்கு ஒரு யோசனையாரு. யோசிச்சுப்பாங்களேன், 1-8-1 ஒரு ஃபஸ்ட்டு படம் நடித்து ரிலீஸ் ஆகும்போது எல்லா சேனலையும் நான் வந்தேன், அடுத்த 1 இயருக்குள்ளே அடுத்த படத்தோட வாய்ப்பு. இப்போ நான் மறுபடியும் அந்த டிவி சேனலில் வந்திருந்தா அடுத்தடுத்து எனக்கு படவே இப்போ வந்துருக்கும், கெரியர் க்ரோத் ஆயிருக்கும்ல பயங்கர. ஆனால் இப்போ இங்கே வந்துட்டு சிக்கலே என்னன்னா, இப்போ உங்களை கூப்பிட்டு காவல்துறை கேட்குறாங்க, என்ன விஷயங்கிறது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல? இல்லை அவங்க என்னென்ன கேட்டால், டெல்லி நாங்கள் டேரக்டர்கிட்ட பேசணும், டேரக்டர் ஃபோன் அட்டன் பண்ணிட்டார்னா நாங்கள் அவர்கிட்டே கேட்டுக்கோம், அவர் அட்டன் பண்ணாதனால யார் மூலியமாக அவரை தொடர்பு கொள்ள முடியும்னு நாங்கள் தேடிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் உங்களை தொடர்பு கொண்டு. அதில் வந்துட்டு இப்போ இந்த இயக்குனரை தேடுறதுக்கான காரணம் என்ன? அவரோட அந்த ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர், அதாவது இந்த கிடுகுங்கிற படத்துக்காக ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அவர்? இல்லை ஆக்சுவலி என்னன்னா, படம் ரிலீஸ் ஆகும் போது உள்ள இஷ்யூ அது, ஃபினான்ஷியல் பிரச்சனை. இல்லை ஆக்சுவலி என்னன்னா, இந்த படத்தில் எந்த வித ஃபினான்ஷியல் இஷ்யூவும் கிடையாது. இப்போ நான் வந்துட்டு ஓப்பனாகவே ஒரு விஷயம் கேட்குறேன், இப்போ வந்துட்டு ஒரு இயக்குனர் அவர் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க கோட்ஸேன்னு ஒரு பேரை வந்துட்டு இந்த படத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னு, அந்த கோட்ஸேங்கிற பேரில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் பாசிட்டிவான கேரக்டரா நெகட்டிவான கேரக்டர்? இல்லை பாசிட்டிவ் தான் சார், பாசிட்டிவான கேரக்டர்னு ஒரு கோட்ஸேன்னு நம்ம பண்ணுறோம். அவருடைய அடுத்த படம் நீங்கள் சொன்னீங்க கோட்ஸேன்னு ஒரு படமே எடுத்துக்காட்டுன்னு சொல்லி எடுத்துட்டாரு. ஸோ இப்போ இதுலேருந்தே நமக்கு புரியுது இல்லையா, அவர் வந்துட்டு இந்திய லைக் என்ன சொல்கிறது, ஒரு கோட்ஸேங்கிறத வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, அவர் மகாத்மா காந்தியை சுட்ட ஒரு மனிதர் அப்படி தான் நம்ம அவரை பார்க்குறோம். அவரை நீங்கள் பாசிட்டிவாக காட்டுறீங்கன்னு போது வந்துட்டு ஒரு தப்பான ஒரு சித்தாந்தத்தை புகுத்துறதுக்கான ஒரு வேலையாக இருக்கும்னு சொல்லி அரசாங்கம் வாய்ப்பு இருக்குது சார். அதுக்கு என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ கிடுகு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா அந்த யூடியூப்பில் ரிலீஸ் ஆனிச்சில் தமிழ் டிவினு ஒரு சேனல், அந்த சேனலில் போயிட்டு அந்த படத்தை முழுசாக பார்த்தீங்கன்னா கோட்ஸேங்கிற கேரக்டர் எதுக்கு வந்துச்சு? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்துட்டு கோட்ஸே செஞ்சது சரிங்கிற மாதிரி பதிவேடாதா? இல்லை சார், ஆக்சுவலி இப்போ கோட்ஸேவோட செயல்பாடுகளை பற்றி இந்த படத்தில் பேசவே இல்லை. இப்போது கோட்ஸே வந்து செயல்பட்ட காலமே வேறு, அவர் சுட்டுக்கோண காலம் வேறு, அதை பற்றி நமக்கு ப்ராப்பரான எவிடன்ஸோ டீட்டெயில் எதுவுமே கிடையாது. அதான் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, எவிடன்ஸ் இல்லை, ஸோ அவர் நல்லவராக கூட இருக்கலான்ற மாதிரி பதிவு பண்ணுற மாதிரி இருக்குல்ல சார். மேபி, பட் நம்ம அதுக்காக வாதிட முடியாது, அது நம்ம வேலை இல்லை. இப்போது கோட்ஸேங்கிற ஒரு கேரக்டரைசேஷனை எடுத்து வச்சு நான் வாதிட முடியாது, ஏன்னா அது என் டியூட்டி கிடையாது. இப்போ கோட்ஸே நல்லவர் அப்படின்னு நான் போய் பதிவிடுறதுக்கோ, இல்லை கெட்டவர் காந்தியை கொண்டு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறதோ என்னோட டியூட்டி கிடையாது. இந்த படத்தில் அதை பற்றி சொல்லலை. கரெக்ட். இப்போ வந்துட்டு அவர் கோட்ஸேன்னு வந்துட்டு அந்த படத்தில் பேர் வச்சுருந்துருக்காரு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணல, ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு வச்சுப்போமே, இன்றைக்கி இந்த பிரச்சனை பூதாதாரமாக ஆகிறதுக்கு காரணம் அவர் இன்னொரு படம் கோட்ஸேன்னு எடுத்து முடிச்சிட்டார். ஆமாம் சார். அந்த படத்தினுடைய விளைவாக தான் அவர் தேடுறாங்களோ? ஏன்னா அவருடைய இப்போ ஃபண்டிங் எங்கேருந்து வருதுன்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்னும் போது பிஜேபி, இங்கே வந்துட்டு திராவிட கட்சிகள் இப்போ டிஎம்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளை தேடுற ஒரு ஆள் வந்துட்டு டிஎம்கே, நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தால் பிஜேபி, படம் ரிலீஸ் ஆனது தாமரை டிவி, இதை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? இல்லை கரெக்ட் சார், ஆக்சுவலி சினிமாவை நம்ம இன்னைக்கு காலகட்டத்தை பார்க்கும்போது முக்கால்வாசி ஒரு குறிப்பிட்ட நபர் கைக்குள்ளே தான் அடங்கின மாதிரி இருக்கு. இப்போ ஒரு படம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சேனலில் போடுறாங்கன்னா அதுக்குமே யூடியூப்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி சினிமாவுக்கும் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சார், எல்லாத்தையும் நம்ம அப்படியே தியேட்டரில் காமிச்ச முடியாது. அடல் கண்டன் ஒன்று இருக்குது, அதுக்கான சர்டிஃபிகேட் அப்படி இருக்கும்போது ஒரு இயக்குனர் அவர் மனசில் ஏதோ ஒரு கருத்து தோணிருக்கு சார், அது ஏதோ ஒன்று ப்ளஸ்ஸோ மைனஸோ, அது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அதை அவர் ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணார். அதுக்கு நடிக்கிறதுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு நானும் போயிருந்தேன், நடித்தோம், நடித்து முடிச்சப்போ அதை சென்சார் போர்டுக்கு போகுது, அங்கேயே அதை தடை பண்ணி முடிச்சு அவங்க சென்சார் கொடுக்கலைன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இந்த கேஸு இவ்வளோ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதுவே தவறுன்னு நான் சொல்கிறேன். சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் அதை தடை பண்ணுறது அதை விட தவறுன்னு நான் சொல்கிறேன். நிச்சயமா. ஆனால் இப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான், அதில் தாமரை டிவின்னு இருக்குல்ல. ஆமாம், அந்த டிவி தாமரை, இல்லை அது ஒரு ட்ராபேக். நீங்கள் சொல்கிறது ட்ராபேக்காக யோசிக்கிறீங்க, நல்ல ஒன்று புரிஞ்சுங்க சார். உங்கள் ஒரு 3 பார்ட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 2 பார்ட்டி சண்டை போடும்போது நான் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அவன் மெஜாரிட்டி ஆகிடுவான், ஓகேங்களா? ஏன்னா இப்போ 3 பேரில் 2 பேர் ஒன்று சேர்ந்தால் ஒருத்தர் வந்து தனிப்பட்ட முறையில் ஆகிடுவாங்க. அதேமாதிரி இங்கே எப்படின்னா ஒரு படத்தை அவர் எடுத்துட்டாரு, அது சரியாக தவறாக சென்சார் போர்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேஸ் என்னென்னமோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கட்டும், ஆனால் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு அவரோட தாட். இப்போ அந்த படத்தை நீங்கள் என்ன கையிலேருந்து பிடுங்கிய வச்சுக்க முடியும், சென்சார் போர்டுக்கு போயிட்டு கியூபுக்கு போயிட்டு, ஸோ இருக்குது ஃபுட்டேஜ். இப்போ ஒவ்வொரு யூடியூப் சேனலாக ட்ரை பண்ணுறோம், யார் தைரியமாக இதை சேனலில் போட முன்னே வராங்களோ அவங்கள்ட்ட தானே கொடுக்க முடியும். அது தாமரை டிவியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சேனலே அந்த டயத்தில், இல்லை சார் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண ரெடியாக இருக்கும்னு சொல்லி நிச்சயமாக கூட வந்திருக்கும். ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எடுத்த படத்தை 1 ரூபா காசு வாங்காமல் அந்த இயக்குனர் அந்த சேனலுக்கு கொடுக்கணும்? ஏன்னா மக்களுக்கு செய்கிறோம், மக்களை கொண்டு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ தாமரை டிவிங்கிறது அந்த டயத்தில் அவருக்கு உரிமையில் தாமரை டிவிக்கு அந்த கொள்கை ரீதியான அந்த நிலையை பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக இருக்கலாம், ஏன்னா இதில் வந்து இயக்குனர் மேலே ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லணும்னா அது உள்ள ஒரு சில டைலாக் ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபேவராகவும் இருந்திருக்கு, இருக்கு. அப்படி இருக்கும்போது மேபி இப்போ இந்த படத்தை தடை செய்கிறோம் அப்படின்னு நிற்கும் போது இந்த இயக்குனர் தனியாக நிற்பார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, அந்த டயத்தில் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்தாங்கன்னா
ஒரு படத்தோட முழு கதையை சொல்லி எந்த நடிகனையும் எந்த டைரக்டர் புக் பண்ண மாட்டாங்க. கதையோட ஒன்லைன் சொல்லுவாங்க, சொல்லிட்டு உங்க கேரக்டரைசேஷன் இதுதான், அதுல என்ன வெயிட்டேஜ் இருக்கும், நீங்க நடிச்சா அந்த படத்துல உங்களுக்கு ரீச் இதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த படத்துல நடிச்ச அனைவருக்கும் சொன்னது என்னன்னா, அந்தந்த கேரக்டரைசேஷனோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. எல்லாருக்கும் அது திருப்திகரமாக இருந்துச்சு, நடித்தாங்க. ஆனால் தியேட்டருக்கு வரலங்கும் போது டோட்டலாக அதில் நடித்ததுக்கான பயன் இல்லாமல் போயிடுச்சு. உண்மையிலே வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் எண்டவர்ஸ். நீங்கள் நிறைய நல்ல முயற்சிகளோடு இருக்கீங்க, அந்த முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையட்டும். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கும் தகவல். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்.